Guys, welcome to Kathy Tips. இன்னைக்கு காலகட்டத்துல பெரும்பாலானோர் சின்ன சின்ன உடல் பாதைகள் ஏற்பட்டாலே மருத்துவமனைக்கு போறதையும் மாத்திரைகளை விழுங்குறதையும் பழக்கமா கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாத்திரைகள் பெருசா இருந்துச்சுன்னா அதை ரெண்டா உடைச்சு சாப்பிடுறாங்க. இது ரொம்ப தவறான செயல். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளோட கார்த்தி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாத்திரைகளை முழுசா சாப்பிடுறதுதான் நம்ம உடலுக்கு நல்லதுங்க. ஏன்னா மாத்திரைகளை ரெண்டா உடைக்கிறனால சில நேரங்கள்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய டோசேஜ் அளவுகள் மாறுபடக்கூடும். மருத்துவருடைய மாத்திரைகளை ரெண்டா உடைக்கலாமா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா மாத்திரைகளை உடைக்கும் போது அதோட அளவு வேறுபடுது. இதை சாப்பிடறனால உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால பிரஷர், கை கால் நடுக்கம் உள்ளவங்க, ஆர்த்ரைட்டிஸ், இதய நோயாளிகள் மாத்திரைகளை உட்கொள்றதுல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாத்திரையும் தயாரிக்கப்படும் போது அதுல சேர்க்கப்படுற மூலப்பொருட்களோட அளவும் வேறுபடும். நம்ம மாத்திரையை ரெண்டா உடைக்கும் போது அது சரியான அளவுல உடைபடுமா அப்படின்னும் அதுல இருக்கிற மூலப்பொருளும் சமமா பிரிஞ்சிருக்குதான்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. சோ வீரியமிக்க மருந்துகள் வயிற்றுல பிரச்சனை ஏற்படுத்தாம இருக்கணும்னா கோட்டிங் செய்யப்பட்டிருக்கும். சோ வீரியமிக்க மருந்துகள் வயிற்றுல பிரச்சனை ஏற்படுத்தாம இருக்க கோட்டிங் செய்யப்பட்டிருக்கும். எனவே இந்த வகை மாத்திரைகளை முழுமையா சாப்பிட்டாதான் அதோட பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். மாத்திரைகளை ரெண்டா உடைச்சு சாப்பிட்டா வீரியமிக்க மூலப்பொருள் நேரடியா நம்மளோட உள்ளுறுப்புகள்ல போயிடும். இதனால நம்மளோட உடல்ல வேறு சில உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாத்திரைகளை ரெண்டா உடைச்சே தீரணும்ன்ற கட்டாயம் இருந்துச்சுன்னா அவை உடைக்க தகுந்த ஆயுதங்களை பயன்படுத்துங்க. மாத்திரைகளை கையாலேயோ இல்ல கத்தியாலேயோ இல்லைன்னா வேற பல கூர்மையான ஆயுதங்களாலேயோ உடைக்க கூடாது. மாத்திரைகளை பிரிச்ச உடனே சாப்பிட்டுறணும். மாத்திரைகளை உடைக்க பயன்படுத்துற கருவியில இருக்கக்கூடிய அழுக்குகள் மாத்திரைகள்ல பட்டுடும் அப்படின்றதாலையும் இதை தவிர்க்கிறது நல்லது. சில மாத்திரைகள்ல ஈரப்பதம் படவே கூடாது, காய்ச்சல வைக்கவே கூடாது அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் ரெண்டா உடைக்கிறேனே அப்படின்ட்டு வெளியில ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதோ இல்லைன்னா ரெண்டா உடைக்க முடியாம ரெண்டுக்கும் மேற்பட்ட வடிவங்கள்ல உடைக்கிறதுனாலயோ மாத்திரையோட முக்கிய தன்மை இழந்து சிதஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால மாத்திரைகளை உடைக்காம உட்கொள்ள பழகிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட மறக்காம நம்மளோட கார்த்தி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெடா பை, டேக் கேர்.